பேங்க் ராபரி ஃபஸ்ட் பார்ட்டோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிஸ்ட்ரி மிஸ்ட்ரி. நான் உங்கள் ஷேக். அக்டோபர் 9, 2005. ரியோ சிட்டியோட வெஸ்டில் 200 மைல் தாண்டி இருக்க ஆளில்லா ரோட்டில் ஒரு உடம்பு கிடக்குது. புல்லட்டால் அந்த உடம்பு சல்லடையாக்கப்பட்டு இருந்தது. அங்கே இறந்து கடந்தவரோட பேர் லூயிஸ் ஃபெர்னாண்டோ ரிபைரோ. ஆகஸ்ட் மாதம் நடந்த பேங்க் ராபரிக்கு தலைமையாக செயல்பட்டவங்களில் இவரும் ஒருத்தர். இவருக்கு வயசு வெறும் 26 தான். ஒரு புல்லட் செலவு இல்லாமல் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொள்ளடிச்சிட்டு பணம் கைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கொலை நடந்திருக்கு. அது ஏன்னு பார்ப்போம். ஆகஸ்ட் மாதம் அந்த ராபரி நடந்ததுக்கப்புறம் போலீஸ் அவங்க விசாரணையில் இறங்குறாங்க. பேங்க்கும் அவங்க விசாரணையை தொடங்குறாங்க. அதில் முக்கியமான ஒரு க்ளூ கிடைக்குது. அது என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராபரி நடக்கிற டைமில் பேங்க்கில் இருந்த கேமரா அலாரம் எதுவுமே ஒர்க் ஆகலை. அப்படின்னா பேங்க்குள்ளே இருக்க யாரோ தான் அந்த ராபர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ராபர்ஸ் தங்கியிருந்த வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு அவங்க டன்னல் தோண்டும்போது கண்டிப்பாக சின்ன சத்தமாவது கேட்டிருக்கோம். ஆனால் அவங்கள விசாரிக்கும் போது அவங்க யாருக்கும் எந்த சத்தமும் கேட்கவே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அந்த பணம் கொள்ளடிக்கப்பட்டது ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வரும்போது ராபர்ஸ் யாரும் அந்த சிட்டிலேயே இல்லை. 11 காரில் பணம் பிரிக்கப்பட்டு வேறு வேறு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்கன்னு விசாரணையில் தெரிய வருது. இதே சமயம், அதாவது ராபரி நடந்த அடுத்த நாளில், பிரேசிலோட இன்னொரு பகுதியில் ஒருத்தர் 10 கார்களை விலைக்கு வாங்குறாரு. அந்த 10 கார்களுக்கான பணத்தையும் உடனே ரொக்கமாகவும் கொடுக்குறாரு. இத்தனைக்கும் அத்தனை கார்களும் விற்கப்பட்ட பகுதி பணக்காரங்க வசிக்கிற பகுதி கூட இல்லை. இந்த செய்தியை கேள்விப்பட்ட போலீஸ் நேராக அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே அந்த கார்களை எடுத்துகிட்டு போக ரெடியாக இருக்க ஒரு ட்ரெய்லர் லாரியை மடக்கி அதை சோதனை செஞ்சப்போ அந்த 10 கார்கள்லேயும் கட்டுக்கட்டாக பணங்கள் இருக்கிறத பார்க்குறாங்க. பேங்க்கில் கொள்ளடிக்கப்பட்ட அதே பழைய ரூபா நோட்டுகள், கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் கொள்ளடிக்கப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்கிறாங்க. அந்த லாரியில் பிடிப்பட்டவங்களை விசாரித்தப்போ இந்த கொள்ளையில் சம்மந்தப்பட்ட சிலரை காட்டி கொடுக்குறாங்க. போலீஸ் இவங்களை பிடிச்ச செய்தி தெரிஞ்சதும் மற்ற ராபர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனால் நம்மளும் மாட்டிப்போமோன்னு பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கொல்ல நினைக்கிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ரெண்டு டீமாக பிரிகிறாங்க. ஒரு டீம் மற்றொரு டீமில் இருக்கிறவங்கள கடத்துகிறாங்க. கடத்தப்பட்டவங்க குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி அவங்கள விடணும்னா 63 கோடி ரூபாய் பணம் வேணும்னு மிரட்டுறாங்க. அவங்க கேட்ட பணத்தை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கடத்தப்பட்டவங்கள சுட்டு கொண்டுடுறாங்க. அப்படி சுட்டு கொல்லப்பட்டவர் தான் நம்ம வீடியோ ஆரம்பத்தில் பார்த்த லூயிஸ் ஃபெர்னாண்டோ. இந்த கொள்ளையில் சம்மந்தப்பட்டவங்க 28 பேர் நினச்சிட்டு இருந்த போலீஸ்க்கு ஒவ்வொருத்தராக பிடிபட 28 பேர் இல்லை, கிட்டத்தட்ட 36 பேர்னு தெரிய வருது. அந்த 36 பேரில் 26 பேரை கைது பண்ணி சிறையில் அடிக்கிறாங்க. அந்த 26 பேர் மேலேயும் மொத்தமாக 133 கிரைம் கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ராபரி நடந்து 1 வருஷம் முடியறதுக்குள்ள 6 கடத்தல் சம்பவங்கள் நடத்தப்பட்டது. அந்த 6 சம்பவங்களும் லூயிஸ் ஃபெர்னாண்டோவுக்கு நடந்த மாதிரியான பேட்டர்ன்லேயே இருந்தது. இப்போ வரைக்கும் போலீஸாரால் மொத்தமாக 140 கோடி ரூபாய் மீட்கப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே ராபர்ஸை கண்டுபிடிக்கிற வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு போலீஸ் தரப்புலேயே சொல்லப்பட்டிருக்கு. 36 பேரில் 26 பேரை கைது பண்ணிட்டாங்க. மீதம் இருந்த 10 பேரில் லூயிஸோடு சேர்த்து 7 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எஞ்சிருக்க 3 பேரோட புனப்பெயர்களை தவிர வேறு எதையும் போலீஸால் கண்டுபிடிக்க முடியலை. அதில் ஒருத்தன் பேர் ஜெர்மன், இன்னொருத்தன் அர்மாடில்லோ, இந்த கொள்ளை கூட்டத்தோட தலைவன் இன்னொருத்தன், அவனோட பேர் பிக் பாஸ். இவங்களால் ஓடவும் முடியும், ஒளியவும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. மீண்டும் சந்திப்போம்.